கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் 1000 வருட அரசாட்சியின் பல பகுதிகளை அம்சங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் போன வாரத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய ஆட்சி அந்த இஸ்ரவேலின் நாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த ராஜ்யம் வேறு யாருக்கும் விடப்படுவதில்லை, அது அவருக்கும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததியாய் காணப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவரோடு கூட ஆட்சி செய்யும்படிக்கு அவருடைய சாட்சியினால சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கே அது விடப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தில் தானியேலின் புஸ்தகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே 1000 வருஷ அரசாட்சியிலே அங்கே சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அவர் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள், தேவனுடைய சாட்சி நிமித்தமாய் மறித்தவர்கள், அந்த ஆட்டுக்குட்டி அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொள்ளாதபடிக்கு எதிர்த்து நின்று மறித்தவர்கள் அவர் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல அந்த எருசலேம் பட்டணத்தில் இயேசு அங்கே இருந்து அவரே ஆட்சி செய்கிறபடியினாலே அந்த ஊருக்கு பெயர் யெகோவா சம்மா என்று சொல்லி அழைக்கப்படும். யெகோவா சம்மா என்றால் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சி அங்கே இருக்கும் பொழுது இயேசுவே அங்கே இருக்கிறபடியினாலே யெகோவா சம்மா என்று சொல்லி அந்த ஊருக்கு பெயரிடப்படும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அதே போல அப்போஸ்தலர்கள் 12 பேரும் 12 சிங்காசனங்களிலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை ஆளுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். இன்னும் கூட சகரியா சொல்லும் பொழுது அது அவருடைய ஆட்சி சமாதானமான ஆட்சி, ஒரு யுத்தம் இல்லாத ஆட்சி. அங்கே சாத்தான் இல்லை, சாத்தான் கட்டப்பட்டு இருக்கிறான். இந்த 1000 வருடம் சாத்தான் இந்த பூமியில இல்லாத படிக்க இருக்கிறபடினாலே பூமியிலே அந்த யுத்தங்களை உண்டு பண்ணுகிற, முரட்டாட்டங்களை உண்டு பண்ணுகிற, சண்டைகளை உண்டு பண்ணுகிற சாத்தான் இல்லை. எனவே சமாதானமான ஒரு ஆட்சியும் பூமியிலே காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சேருவார்கள், அவர்கள் கர்த்தரை தேடி வருவார்கள். அவர் எருசலேமில் இருக்கிறபடியினாலே அவரிடத்தில் போவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் அங்கே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அவர் ஆட்சி செய்கிற அந்த 1000 வருடத்துல யாராகிலும் அந்த கூடார பண்டிகை கொண்டாடும்படிக்கு எருசலேமுக்கு எந்த ராஜ்யத்தில் எந்த நாட்டிலிருந்து ஆகிலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஜனங்கள் வரவில்லை என்றால் அந்த தேசத்திற்கு மழை பெய்யாது என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அப்படியெல்லாம் கிடையாது. தேவனை வணங்குகிறவர்களாக இருந்தாலும் வணங்காதவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு மழை பெய்யும், ஆனால் அன்றைக்கோ தேவனை தேடி எருசலேமுக்கு வராதவர்களாக இருக்கிற எந்த தேசத்திலும் அங்கே மழை பெய்யாது. எனவே எல்லா ஜனங்களும் கர்த்தரிடத்திலே வருவார்கள். அவர் நமக்கு தேவனுடைய வழிகளை போதிப்பார் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவரை தேடி அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இன்னும் கூட இஸ்ரவேல் நாடு அன்றைக்கு எப்படி இருக்கும், கிறிஸ்துவனுடைய ஆட்சி எருசலேமில் இருந்து நடக்கும், கிறிஸ்து இஸ்ரவேல் நாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை கேட்போமானால், நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தினுடைய எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நாம் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் நேரத்தில் அவனோடு கூட அந்த அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தேசத்தினுடைய எல்லையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரம் ஆதியாகவும் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல, கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
அங்கே நான் வாசிக்கிறது போல அங்கே எகிப்தின் நதி என்று சொல்லி சொல்லுவது, இங்கே எகிப்து தேசத்தை ஒட்டி ஒரு சிறு நதி ஒன்று இருக்கிறது. அந்த நதிக்கு பெயரே எகிப்தின் நதி. எகிப்தின் நதி, அது எகிப்து தேசத்திற்கு எல்லையாக இன்றைக்கும் கருதப்படுகிறது. அந்த அந்த சிறு நதி, அந்த முதற் நதி முதற்கொண்டு பெரிய நதி என்று சொல்லி சொல்லப்படுகிற யூப்ரட்டிஸ் என்கிற நதி வரைக்கும், இது வரைக்கும் பெரிய நதி வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி, அதற்கு இடையில் வாசிக்கிற எல்லா ஜனங்களுடைய பெயரை சொல்லி, அந்த தேசம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆனால் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிற எல்லா பகுதிகளையும் நாம் பார்ப்போமானால், அவர்கள் இவ்வளவு இடத்தையும் அவர்கள் நிரப்பினார்கள், அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. அவர்கள் சுதந்திரித்து கொண்ட இடம் எல்லாம் இந்த இடம் மட்டும்தான், இவ்வளவு இடங்கள் தான். இந்த இடத்துல நம்ம இந்த யோர்தான் நதிக்கு மேற்பக்கமும் யோர்தான் நதிக்கு கீழ்ப்பக்கமும் ஆகிய சிறு கொஞ்ச இடங்கள் மாத்திரம்தான் அவர்கள் தங்க சுதந்திரித்து கொண்டு அங்கே குடியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெலிஸ்தியருடைய தேசமாகிய இந்த காசா பட்டணத்திற்கு சுற்றிலும் இருக்கிற அந்த இடங்கள் அவர்கள் சுதந்திரித்து கொள்ளவே இல்லை. இன்னும் இந்த சீதோன் பகுதிகளில் இருக்கிற இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளவே இல்லை. இந்த யோர்தான் நதிக்கு வடபுறம் உள்ள அந்த பெரிய நதி வரைக்கும் இருக்கிற இடங்களிலே அவர்கள் குடியிருக்கவில்லை. ஆனால் தாவீதின் நாட்களிலும் சாலமோன் நாட்களிலும் அவர்கள் பெரிய நதி வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் இந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்தார்கள், அங்கிருக்கிற ஜனங்களை எல்லாம் ஆட்சி செய்தார்கள் என்று தான் நாம் வேதத்திலும் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் எசேக்கியேல், ஆனாலும் இந்த வாக்கு தத்தம் மாறாத ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அது எப்பொழுது நிறைவேறும்? இந்த பூமியிலே இவ்வளவு நாளும் நிறைவேறவில்லை என்றாலும் ஆயிரம் வருட அரசாட்சியிலே அது எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி எசேக்கியேல் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரத்துல அங்கே அது 13 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிற காரியங்கள், அந்த அவர்கள் 12 கோத்திரத்திற்கும் அங்கே பிரித்து கொடுத்திருக்கிற இடங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 47 அதிகாரத்துல 13 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 உண்டு, சகோதரனுடைய சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக, அதை சுதந்திரித்துக் கொள்ள கடவீர்கள். அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த பூமியிலே எல்லாரும் மறந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறந்து போகவில்லை. அவர் ஆயிரவர்கள் அரசாட்சியில அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவர் எகிப்தின் நதி முதற்கொண்டு அவர் பெரிய நதி வரைக்கும் உள்ள அவ்வளவு இடங்களிலும் அவர்கள் 12 கோத்திரத்திற்கும் சரி பங்காக, நாம் சரி பங்காக எல்லா கோத்திரத்திற்கும் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் நாட்களிலே பிரித்து கொடுக்கும் பொழுது இந்த பகுதிகள் எல்லாம் சரி பங்காக பிரித்து கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர் அவர்களுக்கு சைஸ், அவங்க அவங்க கோத்திரத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ப, அவங்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு இடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ ஆயிரம் வருட சாட்சியில 12 கோத்திரத்திற்கும் அவர்கள் சரி பங்காக அங்கே பிரித்து கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்கே யோசேப்புக்கு 2, மனாசே என்று சொல்லியும் எப்ராஹிம் என்று சொல்லியும் 2, அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் 2 கொடுக்கப்படுகிறது. லேவிக்கு அங்கே பங்கு இல்லை. இன்னும் லேவியர்கள் கர்த்தரே அவர்களுக்கு பங்காயிருக்கிறார். இஸ்ரவேல் நாடு அதே போல என்றைக்கு நியாயப்பிரமான காலத்துல அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல ஆயிரம் வருட அரசாட்சியிலே அவர்கள் மீண்டுமாய் பூமியிலே அவர்கள் தேவன் சொன்ன ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமாகிய தேசம் முழுவதையும் ஆண்டு கொண்டு, அதை சுதந்திரித்து கொண்டு, அதிலே குடியிருந்து அவர்கள் ஆயிரம் வருடம் அந்த இடத்திலே வாழ்வார்கள் என்று சொல்லி நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படியா இஸ்ரவேல் நாடு பூமி முழுவதுமாய் கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே
அது ஏதேனில் இருந்து துரத்தி விட்டப்பட காலத்தை போல அமைதியான ஒரு காலமாய், ஒரு சிங்கமும் கரடியும் கூடி மேய்கிற ஒரு நாட்களாய், ஹல்லேலூயா, ஓ ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து மேய்கிற ஒரு நாட்களாய், சிறு பையன் அவர்களை நடத்துகிற நாட்களாய், யுத்தம் இல்லாதபடியினாலே போர் பட்டயங்களை எல்லாம் அவர்கள் மண்வெட்டிகளாக மாற்றுகிற ஒரு நாட்களாய் அந்த நாட்கள் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நாம் இப்படியா அந்த 1000 வருட நாட்களிலே கிறிஸ்துவனுடைய ஆட்சி காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் கூட அந்த 1000 வருட அரசாட்சியில இன்னும் ஒரு 2 அம்சங்களை நாம் கவனிப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். இன்னும் எசேக்கியேல் அந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆலயம் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அளவு முதற்கொண்டு அவர் எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கிறார். எனவே அந்த 1000 வருட அரசாட்சியிலே பூமியிலே கட்டப்படுகிற அந்த தேவனுடைய ஆலயம் அது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய வாசல்கள், அதனுடைய பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதனுடைய எல்லா தன்மைகளும், அங்கே ஒவ்வொரு அறைகளும் எப்படி இருக்கும், அதனுடைய அளவுகள் என்ன, அதனுடைய வாசல் அவர்கள் கட்டப்படுகிற அந்த வாசல் தோரணங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லி மிகவும் தெளிவாக, ஹல்லேலூயா, அவ்வளவு விவரமாக 4-5 அதிகாரமாக எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது அவர் 40வது அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். அங்கே 40வது அதிகாரத்திலிருந்து 44வது அதிகாரம் வரைக்கும் அந்த ஆலயத்தினுடைய பல திட்டங்களை குறித்து, அதனுடைய அளவுகளை குறித்து, எத்தனை அறைகள் இருக்க வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்று, எப்படிப்பட்ட அளவுகளில் கட்ட வேண்டும் என்று சொல்லி, அதனுடைய காரியத்தை பலிபீடம் எங்கே இருக்கும், அதனுடைய வாசல்கள் எப்படி இருக்கும், அங்கே யார் எந்த இடத்துல குடியிருக்கணும் என்கிறது எல்லாம் பற்றி அங்கே மிகவும் விவரமாக 5 அதிகாரங்களாய் அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்த ஆலயத்தில், சாலமோன் கட்டின ஆலயத்தில் 3 வாசல்கள் உண்டு. ஒன்று கிழக்கே இருக்கிற வாசல், ஒன்று வடக்கே இருக்கிற வாசல், ஒன்று தெற்கே இருக்கிற வாசல். அந்த 3 வாசல் அதே போல 3 வாசல்கள், அதே போல அதேனுடைய ஆலயம் நடுவில் பலிபீடம், அதற்கு முன்பாக அதை சுற்றிலும் பிரகாரம், அந்த ஆலயத்தை சுற்றிலும் அங்கே அறைகள் கட்டப்பட்டிருந்தது என்று எல்லாம் சொல்லி என்னெல்லாம் இருக்கிறது அதே போல அதற்கு ஒத்ததாக, ஆனால் அதையும் விட மிகவும் பெரிய அளவிலே அந்த தேவனுடைய ஆலயத்தின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நாம் ஆசரிப்பு கூடாரம் மோசேயினால அங்கே வனாந்திரத்துல கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுற்று வட்டாரத்தினுடைய அளவு 100 அடிக்கு 50 அடி, 100 அடிக்கு 50 அடி. அதற்கு நடுவில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் 10 அடிக்கு 10 அடி. அங்கே அடி என்று சொல்லுவது அது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அளவு. அது நாம் இன்றைக்கு சொல்லுகிற அடியை விட ஏறக்குறைய 1.5 மடங்கு அதிகமானது, 1.5 மடங்கு உரியது. அப்படிப்பட்ட அந்த 10க்கு 10 அடி உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், 100 அடிக்கு 50 அடி என்று சொல்லி சொல்லப்படுகிற அது சுற்று பிரகாரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாலமோன் அந்த ஆலயத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பதிலாக தேவனுடைய ஆலயத்தை கற்களை கொண்டு கட்டும் பொழுது அது ஏறக்குறைய இந்த அளவை விட 2 மடங்கு அளவாக காணப்பட்டது. அங்கே பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் 20 அடிக்கு 20 அடியாய் அங்கே கட்டப்பட்டது. அந்த ஆலயம் நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்து போட்டார். அவன் இடித்து போட்ட ஆலயத்தை அதற்கு பின்பாக அங்கே செருபாபேல் என்று சொல்லி சொன்ன அந்த தாவீதுடைய வம்சத்தான், அந்த ராஜாவின் பரம்பரையில் வந்தவனும், அங்கே ஆசாரியனுடைய பரம்பரையிலே வந்த யோசுவாவும், அவர்கள் காலத்துல அவர்கள் மீண்டும் ஆய் கட்டினார்கள். அதை உடைத்து இடிக்கப்பட்டு போன
அந்த சாலமோனுடைய ஆலயத்தை மீண்டுமாய் கட்டினார்கள். ஆனால் அது மிகவும் சிறிய அளவில் கட்டப்பட்டது. அது எந்த அதனுடைய அளவு வேதத்தில் நமக்கு எழுதப்படவில்லை. அந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி பெரிதாக இயேசு கிறிஸ்துவ நாட்களில் தேவாலயத்தை வந்து பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட காமிச்சாங்க இல்லையா, அப்படி காமிக்கத்தக்கதாக பெரிய அளவிலே ஏரோது என்கிற ஒரு அதிகாரி, அந்த யூதா தேசத்துக்கு ரோமர்களால் நியமிக்கப்பட்ட அந்த கார்பங்கு ராஜா, அவர் மிகவும் பெரிதாய் கட்டினார். சாலமோன் கட்டின ஆலயத்தை விட மிகவும் அதிகமாய் கட்டப்பட்டது. அதனுடைய அளவும் நமக்கு வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த ஏரோதின் ஆலயமும் ரோமர்களாலே பின் நாட்களிலே இடிக்கப்பட்டு போனது. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இல்லை. மீண்டுமாய் அந்த ஆலயம் ஒரு நாள் கட்டப்படும். 1000 வருட அரசாட்சியில் மீண்டுமாய் அது கட்டப்படும். அந்த 1000 வருட அரசாட்சி அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலும் ஒரு முறை கட்டப்படும். அதனுடைய அளவும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே எசேக்கியேல் அந்த தேவனுடைய ஆலயம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று சொல்லி அவர் அளவு சொல்லியிருக்கிறார். அந்த அளவு அதனுடைய சுற்று வட்டாரம் 500 அடிக்கு 500 அடி. பாருங்க எவ்வளவு பெருது. 100 அடி ஆசரிப்பு கூடாரம், இது 500 அடி. கிட்டத்தட்ட 5 மடங்கு பெரிதாக கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 5 மடங்கு பெரிதான ஒரு ஆலயமாய் அங்கே கட்டப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஆலயமாய் அங்கே சாலமோன் கட்டினது 2 மடங்கு ஆசரிப்பு கொடாரத்தை விட 1000 வருட அரசாட்சியில 5 மடங்கு பெரியதாக அது கட்டப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது தேவனுடைய ஆலயத்தினுடைய குறிப்புகள். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே நாம் இந்த படத்தில் பார்ப்பது போல ஒரு நதி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அது புறப்பட்டு பலிபீடத்திற்கு தெற்காக கிழக்கு நோக்கி வந்து அது கிழக்கு வாசல் வழியாக கடந்து அது உப்பு கடல் என்று சொல்லி இன்றைக்கு காணப்படுகிற அந்த கடலிலே வந்து கலக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 47வது அதிகாரத்தில் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். 47வது அதிகாரம் எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நாம் அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இந்த நதி குறித்து நாம் வாசிக்கலாம். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. அவரை உள்ளத்துல யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எருசலேம்ல 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறபடியினாலே அங்கே இருந்தும் ஒரு ஜீவ நதி புறப்படுகிறது. தேவன் இருக்கிற இடத்திலெல்லாம் இந்த ஜீவ நதி புறப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல இந்த ஜீவ நதி புறப்படும். அவர் நம்முடைய இருதயத்தில் ராஜாவா இருப்பார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருந்தும் தேவன் ஜீவ நதியை புறப்பட பண்ணுவார். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரியிடத்துல அந்த கிணற்றண்டையில் நின்று பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருந்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். இந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீர் அது குடிக்கிறவனுக்கு மீண்டும் அது தாகத்தை உண்டு பண்ணும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணியை பருகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடிக்கு அவனுடைய உள்ளத்தில் இருந்து அது ஜீவ தண்ணீராய் புறப்படும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இந்த 1000 வருட அரசாட்சியில அன்றைக்கு அது இந்த உலகத்துல ஒரு வெளிப்படையாய் கண்ணுக்கு தெரிகிற ஒரு நதியாய் அது ஜீவ நதியாய் அது புறப்படும். அந்த எசேக்கியேலின் புஸ்தகத்துல அந்த 47வது அதிகாரத்துல இந்த ஜீவ நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களில் கொஞ்ச காரியங்களை ஆகிலும் நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். நாம் எல்லாம் அதை தியானிப்பதும் நமக்கு நல்லது. இந்த ஜீவ தண்ணீர் எப்படிப்பட்டது, இந்த ஜீவ நதி எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்பண்ணினார். இதோ வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது.
அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தனது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. அங்கே ஆலயத்திலிருந்து கொஞ்சோண்டு தண்ணீர் அங்கு புறப்பட்டு வருகிறதாய் பார்க்கிறார். கொஞ்ச தண்ணி, அது ஒரு சின்ன ஒரு ஓடை போல கொஞ்சமா ஓடி வருது. அது ஆலயத்திலிருந்து, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, அந்த நடுவுல இருக்கிற கட்டடத்திலிருந்து, அங்கே அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. அது பலிபீடத்திற்கு தெற்கு பக்கமாக புறப்பட்டு கிழக்கே ஓடி வருகிறது. அது ஆலயத்தினுடைய, அந்த பிரகாரத்தினுடைய கிழக்கு வாசல் என்று சொல்லி சொல்லப்படுகிற வாசல் பக்கத்துல அவர் அங்கே வந்து நிற்கும் பொழுது அது ஆலயத்திற்கு வலது புறத்துல அல்லது வலதுபுறம் அல்லது அந்த வாசலுக்கு தென்புறத்துல அது ஓடி வருகிறது. வெளியே கிழக்கு வாசல் வெளியே வாசலுக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்திலிருந்து அது வருகிறதை அவர் பார்க்கிறார். அது கிழக்கே அது வருகிற அந்த தண்ணீர், அந்த வருகிற தண்ணீர்ல அவர் கையில இருக்கிற நூலை பிடித்து 1000 முழம் நீளமான அந்த நூல் 1000 முழம் அளந்தார். கிழக்கு பக்கத்துல போகிற அந்த நதியை அளந்தார். அந்த 1000 முழம் தூரம் தள்ளி அவர் அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிற அந்த தண்ணீரை கடந்து போகும் பொழுது அது எப்படி இருந்தது என்று சொல்லி சொன்னால் அது கணுக்கால் அளவாய் இருந்தது. ஆலயத்திலிருந்து புறப்படும் பொழுது சின்ன ஓடைய ஆரம்பிச்சது. 1000 முழம் தூரம் போனா அது கணுக்கால் அளவுக்கு ஓடுகிற ஒரு சிறிய நீர் ஓடையாய் மாறிவிட்டது. இன்னும் கொஞ்ச தூரம் போகும் பொழுது அங்கே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. பாருங்க, முதல் 1000, 2000 கணுக்கால், 2வது 1000 அது முழங்கால், 3வது 1000 இடுப்பு, 4வது 1000 அது கடக்க முடியாத ஆழமாய் போய்விட்டது. ஹல்லேலூயா! கடக்க முடியாத ஆழம், 4000 அடி, 4000 அடி தூரத்துல இந்த நதி எப்படியாய் மாறிவிட்டது. கடக்க முடியாத தண்ணீர். ஆரம்பிச்சது கொஞ்சோண்டு, ஆனா 4000 அடி தூரம் போனா அது கடக்க முடியாத தண்ணீராய், நீச்சல் ஆழமாய், யாரும் அதை நீந்த கூட முடியாத அளவிற்கு வேகமாக ஓடுகிற தண்ணியாய். அது அமைதியான தண்ணியா இருந்துச்சுன்னா அழகா அவங்க நீந்தி போயிடலாம். நீந்த கூடாத நதி, அது பெரிய நதி. அது எவ்வளவு அகலம் இருந்துச்சுன்னு சொல்லி தெரியல. அவர் ஆழம், அது நீந்த கூடாத ஆழம். அகலம் எவ்வளவு இருந்ததோ தெரியவில்லை. அவ்வளவு தூரம் தண்ணீர் பெருக்கெடுத்து விட்டதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம பொதுவா நதிகளை பார்ப்போமானால் அது சின்ன சின்ன பல பல சின்ன சின்ன நதிகள் சேர்ந்து பெரிய நதியாக மாறும். ஆனால் இது ஒரே ஒரு சிறு ஓடையில வந்த தண்ணீர் இது பெரிய நதியாய் மாறிவிட்டது. அப்ப நான் இந்த நதியில வர்ற தண்ணீர் ஒரு விசேஷமான தண்ணீர். இது ஜீவ தண்ணீர், இது ஜீவன் அல்லது உயிருள்ள தண்ணீர், பெருகுகிற தண்ணீர். அததான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து அது ஜீவ தண்ணீர் புறப்படும், ஜீவ நதி புறப்படும், அது நதியாய் புறப்படும், அது பொங்கி பொங்கி வரும், அது பெருகும். எவ்வளவு தூரம்? 4000 அடி தூரம் போடுவதற்குள்ளாக அது நீச்சலாளமாய் மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா! இந்த நதி தேவன் இருக்கிற இடத்தில் எல்லாம் இருக்கிற நதி. அவர் எங்கெல்லாம் அவர் குடியிருக்கிறாரோ அங்கெல்லாம் அந்த நதி உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த பூமியில ஏற்கனவே அதை வெளிப்படாம கண்ணுல தெரியற மாதிரி நதி ஏதேன் தோட்டத்துல இருந்தது, அதே போல இந்த 1000 வருட அரசாட்சியில இருக்கிறது, இதே போல பரலோகத்திலும் இருக்கிறது. புதிய பூமியிலும்
புதிய எருசலேமில் இருந்து இதே போல ஒரு நதி உண்டு. இப்படிப்பட்ட அந்த நதி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கையால் செய்யப்பட்ட ஒரு கட்டிடத்தில் அவர் குடியிருப்பதில்லை, நாமே அவர் வாசம் செய்யும் ஆலயமா இருக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்தில் இருந்தும் இதே போல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நதியை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு நலமாயிருக்கும். அது நீச்சல் ஆழமாய் மாறிவிட்டது, இன்னும் நீச்சல் ஆழமாய் மாறிவிட்டது என்று சொல்லி நான் மட்டுமல்ல, அங்கே 6வது வசனத்துல நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். பாருப்பா, தண்ணி எவ்வளவு பெருசாயிடுச்சு பாரு, இதை கண்டாயா என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர் மீண்டுமாய் அங்கே திரும்பி நடத்தி கொண்டு போனார். 7வது வசனத்துல வாசிக்கிற, நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இரு கரையிலும் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தன. பாருங்க, இந்த நதி நல்ல தண்ணி மட்டும் இல்ல, ரெண்டு பக்கமும் காடு போல மரங்கள், ரெண்டு கரையில ரெண்டு பக்கம் ரெண்டு சைடும், அந்த கரை மட்டும் இல்ல அந்த ரெண்டு கரைகள் பக்கத்துல காடுகள் போல விருட்சங்கள் இருந்தன. தொடர்ந்து அவர் வாசிக்கிறார் பாருங்க, சொல்றத நான் வாசிக்கிறோம். அங்கே 8வது வசனம், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும், அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, அந்த தண்ணி எவ்வளவு தூரம் அப்படின்னா, அது போற இடத்துல எல்லாம் அது கடல்ல போய் விடும். அது எந்த கடல், கிழக்கு பக்கம் ஓடி போய் விழுற அங்க இருக்கிற கடல், அது இன்றைக்கு உப்பு கடல் என்று சொல்லி சொல்லப்படுகிற கடல். அந்த தண்ணீர் மிகவும் உப்பானது, மீன்கள் அதுல வசிப்பதில்லை, எந்த உயிர்களும் அந்த தண்ணீர் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு உப்பு, அது சோதோம் குமாரா பட்டணங்கள் அழிக்கப்பட்ட நாளிலே அது சொரியப்பட்ட அந்த கந்தகமும் மற்ற எல்லா உப்பும் விழுந்த அந்த நாளிலே அது உப்பாய் போய்விட்டது. நாம் சோதோம் குமாரா நாட்களிலே அந்த அழிக்கப்படுகிற நாட்கள் லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணான நாள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அது எதை குறிக்கிறது? அது கந்தகம் எல்லாம் விழுந்த ஒரு உப்பு, கந்தகத்தோடு சேர்ந்து விழுந்த உப்பு. அந்த உப்பு தூணாய் மாறிவிட்டாள். அவள் மேல் விழுந்தபடியினாலே அவள் திரும்பி அந்த பட்டணத்திற்கு போகலாம், ஐயோ என்னுடைய பட்டணம், நான் வைத்த என்னுடைய சொத்தெல்லாம் அங்க இருக்கிறதே அது அழிகிறதே என்று சொல்லி அவள் திரும்பி போகும் பொழுது அவள் உப்பு தூணானாள், திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த உப்பு தூணாய் போன அந்த அந்த உப்பு அந்த கடலையும் உப்பாய் மாற்றிவிட்டது. அந்த உப்பு கடல் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த உப்பு கடல் எத்தனை ஆயிரம் வருடங்களாக, ஆபிரகாமின் நாட்கள் முதற்கொண்டு இந்த 1000 வருட ஆட்சி நாள் வரைக்கும் அது உப்பாகவே இருக்கிறது. இன்றைக்கு அது பாருங்க, அந்த கடல், அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும், அதுல இருக்கிற உப்பை கூட நீக்கிறோங்க. அந்த ஜீவ தண்ணீர் எவ்வளவு அருமையானது! இது சாதாரண தண்ணீர் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர். அவருடைய ஆலயமாய் நாம் இருப்போமானால் நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீரும் அது எங்கெல்லாம் உப்பு, இதுல உயிர் வாழ முடியாது, இது உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தண்ணீர் தான் ஆனா உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த உலகத்துல கூட ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஜீவனாய், ஒரு தேவனுடைய ஆலயமாய், அவருடைய நதியாய் நாம் மாறிவிடுவது இவ்வளவு நன்மை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் அந்த வசனங்களில் வாசிக்கிறோம் பாருங்கள். 9வது வசனம், சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும், அந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் அது ஆரோக்கியமடையும். ஹல்லேலூயா. எல்லா விதங்களிலும் ஆரோக்கியமடையும் அப்படி என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்ததாமே, இந்த நதியை குறித்து இன்னும் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு வருகிற வாரத்துல கர்த்த தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே நம்மையும் தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறார். அவரை நாம் நம்முடைய உள்ளத்தில ராஜாவாய் வைத்திருந்து அவர் சொல்றபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம்னா நம்முடைய உள்ளத்திலும் இருந்து, அவரை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஆறாய் புறப்படும். அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும்படிக்கு செய்யும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் வேண்டும். அது ஆயிரம் வருட அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற ஒரு தண்ணீர் வந்தது, இன்றைக்கோ ஆவிக்குரிய தண்ணீர் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. அப்படிப்பட்ட தண்ணீரால ஆண்டவரை என்னை இன்றைக்கும் நிரப்பும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையினால அவரை விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணும்படிக்கா நாம் அவரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.